இவ்வளோ பெரிய ஊருக்குள்ள நமக்குன்னு யாருமே இல்லையாப்பா. இருக்கும் அம்மாவும் நானும் வேலைக்கு போயிட்டுருந்தோம். உங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப, அகரம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான், ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருப்பீங்க, அதிகாலையில் அசந்து தூங்குவீங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்குதா? அம்மாவுக்கு 7 மணிக்கு ஆஃபீஸ், எனக்கு 8 மணிக்கு. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே வீடே போர்க்களமாக இருக்கும். ஒரு வாய்டா குட்டி, ட்ரெஸ் போட்டுக்கலாமா? ஜெசி, அந்த டிபன் பாக்ஸ் கழுவிட்டியா? ம், ஸ்லாப்ல இருக்கு. அவனை தூக்கிட்டு வாங்கப்பா. ஸ்கூல்லேருந்து உங்களை யார் கூட்டிகிட்டு வருது அப்படின்ற பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். டார்கெட் இன்னும் முடியல, டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களை நீ கூட்டிகிட்டு வந்துடுறியா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 3 மேஜர் பாயிண்ட்ஸ் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் டெஸ்டிங் அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் கால்ட் அஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல இருக்கேன். தயவு செய்து நீயே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ். ஒரு டயப்பர் வாங்க முடியலையான்னு கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? வாங்கிருக்கலாம்ல, புது புடவை நாரி போச்சு. சின்ன குழந்தைங்கன்னா பேலும் மோளும், பேண்ட பிய இடுப்புல கட்டிக்கிட்டே திரியறதா நாகரிகம்னா அந்த நாகரிகம் நமக்கு வேண்டாம். அது வா. ஏன் கோமா இருக்கீங்களாக்கம்? ஆமா. அந்த ஜன்னலை சாத்திட்டு கோவப்படுங்க, பக்கத்து வீட்டு மாமா செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. போன கைமா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுல சமைக்கிறது கூட நேரம் இருக்காது. எப்பவுமே கடை சாப்பாடு தான். 2 தோசை, 4 இட்லி, 6 இடியா போதும் இல்லைங்க? குழந்தைகளுக்கு மட்டுமாவது வீட்டில் சமைக்கலாமே. அவ்வளோதாங்க, நீங்கள் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏண்டா டல்லாக இருக்க? 3 மாசமாக இன்சென்டிவ் வரல சார். இந்த மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கடன் கொடுத்தவங்களாம் திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும்டா. நீ தான் சேர்த்து வச்சிருப்பல்ல, ஒரு 50,000 ரூபா கூட இன்சென்டிவ் வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றேன். எல்லாத்துலேயும் கேட்டு கிடைக்கலடா. ஹலோ, கலெக்ஷன் காசை வாங்கிக்கோங்க சார், கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. கை உங்களை கவனிக்காம நாங்க ஓடிட்டே இருந்தோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம்.
வாழ்றதுக்காக வேலை பார்க்குறோமா இல்லை வேலை பார்க்குறதுக்காக வாழ்கிறோமா? இது என்ன கேள்வி? வாழ்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இல்லை ஜெசி, எனக்கு மந்த்லி டார்கெட்டு, உனக்கு ஜாப் செக்யூரிட்டி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஜெசி, நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்காக நம்ம குழந்தைங்களையும் ஓட வைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழவே இல்லை, வேலை பார்க்குறோம். வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜெசி, ஏதாவது பண்ணணும். என் லைஃப்ல எனக்கு நிறைய கனவு இருக்கு, அதை கலைக்க முடியாது. ரெண்டு பேரும் உழைச்சாதான் சரியா வரும். உன் கனவும் கலையாம அவங்களும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? என்ன? நம்ம தேவைகளை சுருக்கிக்கிட்டு செலவுகளை குறைப்போம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு அவங்களோட இருப்போம். வேலையை விடுறதா? ஏற்கனவே இங்க நிறைய சிக்கல்ல தான் போயிட்டு இருக்கு. இருக்கிற வீடு பத்தல, இதை விட ஒரு பெட்டர் என்வாயன்மெண்ட்ல போகணும்னு ஆசையா இருக்கு. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்கோ. எனக்குன்னு ஒரு டூ வீலர் இருக்கணும், அப்புறம் பெரிய வீடு, காரு, நிறைய பணம். இப்படி பெருசா ஆசை இருக்கு. பெரிய கார் வரும், பெரிய வீடு வரும், நிறைய பணம் வரும் ஜெசி. ஆனா குழந்தைங்களோட சிரிப்பு போயிடும், சந்தோஷம் போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டி குழந்தைங்க வளரதான் போறாங்க. அவங்க வளர வளர அவங்க தேவைகள் வளரும். நீ இன்னைக்கு பத்தி யோசிக்கிற, நான் நாளைக்காக யோசிக்கிற. நாளைக்குன்றது எப்பவுமே நாளைக்கா தான் இருக்கும், இன்னைக்குன்றதா நிஜம். அத சந்தோஷமா வாழ்வோமேன்றேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்த பாரு, பதறி அடிச்சுட்டு. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தினம் குழந்தைகளுக்கு காட்டுவோமே. அன்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தா இப்ப நல்லாதான் இருக்கும். நாளைக்கு அவங்க வளர்ந்து மத்த பேரண்ட்ஸோட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க, ஏன் அவங்கள மாதிரி எங்களை வளர்க்கலன்னு. அப்ப என்ன பண்ணுவேன்? நல்ல வளர்க்கலனா எந்த பிள்ளையும் ஏன் பெத்தன்னு வளர்க்கறதுன்னா என்ன? நல்லா வளர்க்கறதுன்றது என்ன? சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்கு உள்ளதா இருக்குன்றத புரிய வச்சு வளர்க்கறது. கண்மூடித்தனமா என்னால வேலையை விட முடியாது இல்லங்கோ. பைத்தியமாடா நீ, கொண்டாட்டி தேர்வு வாழ போறானா? உத்தியோகம் புருஷல் வச்சனும், கொண்டாட்டின்ற வேணும், சுத்தர கயிறு காடுற பம்பர மாதிரி இருக்கணும். நாளைக்கு எல்லாத்துக்கும் அவகிட்ட கை கட்டி நிக்கிற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஜெசி வேறடா.